பிரிவினை சக்திகளை முறியடித்து மத நல்லிணக்கத்தை போற்றுவோம். ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பினின் தலைவர் உமர் ஃபாரூக் சிறப்பு பேட்டி. அதாவது, இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு பூமி. பல வண்ண மலர்கள் எல்லாம் காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்தியா. இல்லைங்க, பிரித்தாளும் சக்தி, நீங்கள் சொன்னது போல ஒரு பிரித்தாளும் சக்தி இடையில் வந்து மக்களை பிரித்தாண்டி கொண்டிருக்கின்றார்கள். இதை தடுக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள், நாம் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள் என்கின்ற ஒரே குறிக்கோளுடன் நாம் வாழ்ந்தால் ஒருவருக்குள் மோதக்கூடிய சூழ்நிலையை இன்று சில பிரிவினைவாதிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது முற்றிலுமாக ஒழிக்கப்படும். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ரமலான் மாதமானது இஸ்லாமிய மக்களின் மிக முக்கியமான புனித மாதமாகும். இந்த மாதத்தின் போதுதான் இறை தூதரான முகமது நபி அவர்களின் மீது இறைவன் அல்லாஹ் அவர்களால் புனித குரான் இறக்கி வைக்கப்பட்டது என்று இஸ்லாமிய புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரம்ஜான் ரமலான் பண்டிகை என்று மக்களால் அழைக்கப்படும் இந்த பண்டிகையை ஈத் உல் ஃபித்தர் என்றும் கூறப்படுகிறது. ரமலான் என அழைக்கப்படும் நோன்பு காலம் முஸ்லிம்களின் வசந்த காலம் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு ரமலானின் மகத்துவத்தில் நன்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ரமலான் பண்டிகை கடந்த 2 வருடங்களாக கொரோனா பேரிடர் காரணத்தால் மைதானத்தில் பெருநாள் தொழுகை நடைபெறவில்லை. இவ்வாண்டு கொரோனா தடை நீக்கப்பட்டதால் தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் மகிழ்வோடு பெருநாள் தொழுகையில் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஜமாஅத்தே இஸ்லாமியின் சார்பில் கோவை கரும்புக்கடை இஸ்லாமிய மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட சுமார் 12,000 பேர் கலந்து கொண்டனர். மைதானம் நிரம்பி வழிந்ததால் அருகிலுள்ள சாலைகளிலும் மக்கள் தொழுதனர். முன்னதாக இவ்வாண்டு ஜமாஅத்தே இஸ்லாமி கோவை பெருநகரம் சார்பில் 1,000-க்கும் அதிகமான ஏழை மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் அடங்கிய கிட் வழங்கப்பட்டன. பெருநாளுக்கு முந்தைய நாள் ஏழைகளுக்கான வித்ரா அரிசி சுமார் 10,000 கிலோ விநியோகிக்கப்பட்டன. பெருநாள் தொழுகைக்கு பின் இலவச நடமாடும் மருத்துவ வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மக்கள் அதன் சேவையை பாராட்டி நன்கொடைகளை வழங்கினார். தொழுகை முடிந்தபின் சொற்பொழிவும், பின்னர் நாட்டு நலனுக்காகவும் மக்களின் தேவைகளுக்காகவும் உலகில் எல்லா பகுதிகளிலும் நீதியும் நிலையான ஆட்சியும் அமையவும் அனைவரும் சகோதரத்துவ உணர்வோடு வாழவும் இரு கரம் ஏந்தி இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இந்த மகிழ்ச்சியான ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் குறித்து ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் தலைவர் PS உமர் ஃபரூக் இணையதள செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அனைவருக்கும் ஜமாஅத்தே இஸ்லாமியின் சார்பில் ஈத் உல் ஃபித்ர் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 2 வருடமாக கொரோனா பாதிப்பினால்